ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது 90 டிகிரியில் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைபோட்டனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைபோட்டனஸ் எப்பயுமே வந்து பிக்கராக இருக்கும், சரியா? ஹைபோட்டனஸ் எப்பயுமே பிக்கராக இருக்கும். இதை நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ இப்போ இதை நம்ம மூணு லென்த் கொடுத்துருக்காங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து 6 எடுத்துக்கிட்டோம்னா பி என்னது 8 feet, சி இஸ் 10 feet. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது 10 feet இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் 10 feet இருக்கும். இது இந்த ஹைபோட்டனஸ் தான் 10 feet இருக்கும். ஏன்னா அதுதான் எப்பயுமே என்னது கிரேட்டர் ஹைட். ஸோ பேஸ் அண்ட் ஹைட் நமக்கு என்ன வேணா இருக்கலாம். பேஸ் வந்து நம்ம 8 feet எடுத்துக்கிட்டோம்னா ஹைட் வந்து 6 feet. கிளியரா? ஸோ இது நம்ம பார்க்கும் போது கிளியரா நம்ம போடணும், ஏதோ ஒன்னும் எடுத்துக்க கூடாது. நம்ம ஹைட்டு தான், இதுதான் பெருசா இருக்கு, ஹைட்டு தான் நமக்கு பெருசா இருக்கு, ஹைட் நம்ம 10 feet எடுத்துக்கணும்னு எடுத்துக்க கூடாது. எப்பயுமே ஹைபோட்டனஸ் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஹைபோட்டனஸ் தான் வந்து பெரிய சைடா இருக்கும். அப்போ பெரிய சைடை கொண்டு போய் ஹைபோட்டனஸ்க்கு விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி, எல்லா சைடும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். தட் இஸ் ஈக்குவல் டு 6 + 8 + 10. என்ன வரும், 6 + 8 = 14, 14 + 10 = 24. இதில் கொடுத்துருக்காங்க ஃபீட், 24 feet. நெக்ஸ்ட்டு ஏரியா. ஏரியா பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஹாஃப் இன்டு பேஸ் மல்டிப்ளைட் பை ஹைட். கிளியரா? இதில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் பேஸ், நம்ம பேஸ் வந்து இது பேஸாக எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து என்னது ஹைட். கிளியர்? ஸோ ஏரியா ஈக்குவல்ஸ் ஹாஃப் இன்டு பேஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா 8 மல்டிப்ளைட் பை ஹைட் என்னன்னு பார்த்தோம்னா 6. ஸோ நம்ம 1 2 2, இங்கே ப்ளஸ்ல இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது, மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் கேன்சல் பண்ணலாம். 4 2 = 8, 6 4 = என்ன வரும், 24. ஸ்கொயர் ஃபீட். கிளியரா? பாருங்க, இங்க 10 எடுத்துக்க கூடாது, இந்த வேல்யூல 10 எடுத்துக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த 10 வந்து எதுக்கு போயிடும், ஹைபோட்டனஸ் போயிடும். ஹைபோட்டனஸ் நமக்கு ஃபார்முலாலே கிடையாது, பேஸ் அண்ட் ஹைட் தான். நம்ம இங்க 8 போட்டுக்கலாம், இங்கேயும் 6 போட்டுக்கலாம், இது ரெண்டுத்தையும் மாத்திக்கலாம், ஆனா ஹைபோட்டனஸ மாத்த முடியாது. கிளியரா? ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர், 24 feet and 24 feet.